அடே 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 வந்து படிச்சு முடிச்சாச்சா? ஆ, இன்னைக்கு 10th கிளாஸ் வந்துட்டீங்க சரியா? நேராக ரிவைஸ் எடுத்து நேற்று பார்த்தோம். 9th நாள் ரிவைஸ்னா என்ன, அதை எப்படி எடுத்து நேர எடுத்து பார்த்துட்டோம். இன்னைக்கு வலது பக்கமும் லெஃப்ட் இடது பக்கமும் திருப்பதை எப்படி பார்க்க போகிறோம். இதை பார்த்தாச்சுன்னா 10th கிளாஸ் முடிஞ்சது. அடுத்து 11th நாள் ரிவைஸ் கொஞ்சம் ரிஸ்க்காக கொடுப்போம், மேட்ரில் டிப்பாடாக கொடுப்போம். அடுத்து கடைசி கிளாஸில் உங்களுக்கு என்ன வேணுமோ ஓட்டி பார்த்துக்கலாம். ரிவைஸ் தெளிவாகனா முடிஞ்சது. 60% ஸ்டீரிங், 60% ஸ்டீரிங், 20% ஐசைட்டு, 20% ஐசைட்டு, 20% வண்டியை மூவ் பண்ணுறது. இந்த மூணு விஷயத்தை முக்கியமாக ரிவைஸ் கேட்க நல்லா கவனிக்கணும். இதை நேரத்தே சொல்லி கொடுத்துருக்கோம். இப்போ அடுத்த ரிவைஸில் டேனிங்லேயும் பார்க்க போகிறீங்க. டேனிங்கில் தான் ஸ்டீரிங்கோட ஒர்க் அதிகமாக இருக்குது. கண் பார்வை தெளிவாக இருக்கணும், ஸ்டீரிங் தெளிவாக இருக்கணும், மூவிங் தெளிவாக இருக்கணும். இது தெளிவாக ரிவைஸ் நல்லா வந்துடும். நீங்கள் வலது பக்கமும் இடது பக்கம் உள்ள ரிவைஸ் பார்க்க போகிறீங்க. பார்த்து தெளிவாகிக்கோங்க. வண்டி எங்கே எங்கே கொடுத்தாலும், எப்படி கொடுத்தாலும், எந்த வண்டி கொடுத்தாலும் ஓட்டலாம். ஓகேவா? பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம். ரிவர்ஸ் கே, எந்த ரிவர்ஸ்? ஸ்ட்ரைட் ரிவர்ஸ். ஸ்ட்ரைட் ரிவர்ஸ் எடுக்க போறோம். நம்ம வண்டி லெவல் எதில பார்க்கணும்? பின்னாடி. நம்ம வண்டி லெவல் வந்து லெஃப்ட் சைடு மிரர். பின்னாடி ரோட முழுசும் பார்க்கலாம். வேற ஏதாவது வண்டி வந்துச்சுனா எங்க பார்க்கணும்? ரைட் சைடு. ரைட் சைடுல பார்க்கணும். சரி, எந்த கியர் போடணும்? ரிவர்ஸ் கியர். ஸ்டீரிங் எங்க கை வைக்கணும்? 1 நம்பர்ல. எதுக்காக? ஷோல்டர் திருப்புக்காக. ஷோல்டர் நல்லா திருப்பிட்டியா? பின்ன நல்லா முழுசும் பார்த்தியா? ரைட் போலாம். ஸ்டீரிங் அதிகமாக ப்ளே பண்ணலாமா? 60% பிரச்சனை எதில் வரும்? 20% இது ஐசைட் ஒன்று, இன்னொன்று கிளச் மூவிங். வண்டி ரைட்டில் போது பாரு. இப்பாட்டு கிளச்சு பிரேக்கு, கிளச்சு பிரேக்கு. நேற்று மெயின் ரோட்டில் எடுத்தோன்னா உனக்கு நிறைய இடங்கள் போச்சு, இது விடக்கூடாது. இப்போ எங்கே போச்சு சொல்லு. வண்டி எந்த பக்கம் போயிட்டு? ரைட் சைடு போயிட்டு. அப்போ முன்னாடி போ. ஃபர்ஸ்ட் கேர் போ, முன்னாடி போ. ஏன் வண்டி கிளச்சை வேகமாக ஓடுதா? வேகமாக ஓட போய் தான் அப்படி ஓடுது. நல்லா மிதித்து இன்ச்சு மிஞ்சாக நீ கட்டி நல்லா யோசனை பண்ணி போனா லெஃப்ட் வரும்போது வா. இந்த கண்ணாடி பார்க்கணும். இந்த கண்ணாடி பார்க்கல, ஏன் பார்க்கல? இந்த கண்ணாடி பார்த்தாலும் உனக்கு விலகு தெரியும். நேரடி நல்ல நேரம் எடுத்துக்கோ. கிராஸ் ஆனிக்கி. இப்போ நீ பாட்டு பாட்டிக்கோ. ஓடு ரிவைஸ் கேர். கிளச்சை விடக்கூடாது, நல்லா யோசனை பண்ணி விடணும்னா. இந்த கையை எடுத்துட்டு அப்போ தான் சொல்கிறதுக்கு முடியும். நல்லா பாரு, மியூ நல்லா பார்க்கணும். மூவிங் ரொம்ப முக்கியம். வேகமாக போயிட்டேன், வேகமாக போனதுனால கண் கண் பார்வையும் விட்டுட்டேன். அப்போ ரெண்டு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஸ்டீரிங் நினச்சிட்டு விட்டாச்சு. லெஃப்ட் கண்ணாடியும் பார்த்து மாற்றி மாற்றி பாரு. போட்டோம் இன்ச் பை இன்ச்சாக நட்டு அப்போ தான் எடுக்க முடியும். அவ்வளோதான், ஓட விட தான். மிச்சிக்கோ மிச்சிக்கோ, கிளச்சை மிச்சிக்கோ, கிளச்சை மிச்சிக்கோ. இங்கே பாரு, இந்த கண்ணில் பாரு. லெஃப்ட் வரும் ஒரு அடி கேப்பில் போதான். அது வந்து அதிகமாக கூடாது, அந்த இடவெளி வந்து அதிகமாக கூடாது. அதை பார்த்தீங்கன்னா புரியும். ஓட விடாத, கிளச்சை அமைச்சிக்கோ. ஓடிச்சுன்னா கிளச்சை அணிஞ்சிடும். கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கணும். என்ன சத்தம்? செடி வருது. வண்டி லெஃப்ட் ஒதுங்குது. போட்டோம் லேசாக ரைட்டில் எடுத்துக்கோண்ணா. போட்டோம் போகலாம், போட்டோம் போட்டோம். லெஃப்ட்டும் பார்த்துக்கோ, லெஃப்ட்டில் ஒதுங்க விடாமல் பார்த்துக்கோ. வண்டி பின்னாடி மூவ் தெரியுதா? சரி, பாட்டி வலது பக்கம் ரிவைஸ் எடுக்க போகிறீங்க சரியா? அதனால் இப்போ என்னச்சுனோ 1, 2, 3 சொல்லி கியர் மாற்றுங்க. 1, 2, 3 எந்த கியர் போடுறீங்க? போடுங்க. வலது பக்கம் ரோடு இருக்கா? நல்ல வெளியே எட்டி பார்க்கணும். வெளியே எட்டி அந்த ரோடை பார்த்துட்டே போகணும். வலது பக்கத்துக்கு எத்தனை சுற்று? அந்த ரோடு அந்த கானை தெரிய ஆரம்பித்தோடனே சுற்ற ஆரம்பிச்சோன்னா. நாட்டுங்க. போகலாம், போட்டும்.
அவ்வளோதான். நாட்டுங்க, பயப்படாதீங்க, நாட்டுங்க. ரோடு தெரியுதா? சுற்றி பார்ப்போம், ரெண்டு சுற்று, ஒன்று ரெண்டு சுற்றிருங்க, அவ்வளோதான். ரோட்டுக்குள்ளே போதா பாருங்கள், ரைட் ரோட்டுக்குள்ளே போதா? இப்போ லெஃப்ட் சைடு மிரர் பாருங்கள், லெஃப்ட் சைடு மிரர், லெஃப்ட் சைடு மிரரில் ரோடு எண்டு தெரியுதா பாருங்கள். இல்லை அப்படியே ஒரு சுற்று எடுங்க, ரெண்டாவது எடுத்துங்க. எவ்வளோ இடஒடி இருக்கு? ரெண்டு மூணு அடி இருக்குது. ஆனால் கொஞ்சம் குறைய வச்சு எடுக்கணும்னா அதிகமாக இப்படி காட்டக்கூடாது. இன்னும் கொஞ்சம் லெஃப்ட்டுக்கு வரலாம்னா கையை ஒன்றா நம்பர் வைங்க, பின்னாடி பாருங்கள், வண்டி நேராக போதா பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணுங்க. ரைட் லெஃப்ட், ரைட் லெஃப்ட் அட்ஜஸ்ட் பண்ணணும்னா இது வந்து நம்ம கடைசியாக லெவல் பார்க்குறதுன்னா ஒரு அஞ்சு அடி ஆறு அடி நகட்டி லெவல் பார்க்கணும். லெஃப்ட் மிரர் பாருங்கள், லெஃப்ட்டில் வரல பாருங்கள், லெஃப்ட்டுக்கு லேசாக அரைச்சி சுற்றுங்க. லெஃப்ட்டில் நிறைய இடவெளி கிடக்கலையா? பன்னெண்டு ஆறு சுற்றுங்க, அரைச்சி சுற்றுங்க, லெஃப்ட்டுக்கு சுற்றுங்க. வருதா? லெஃப்ட்டுக்கு வருதா இல்லையா? வரட்டும், கொஞ்சம் லெஃப்ட்டுக்கு வரட்டும், 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 போட்டும். இப்போ நேரம் எடுங்க, ரைட்டுக்கு அதிகமாக எடுங்க, கொஞ்சம் அதிகமாக எடுங்க, இன்னும் கொஞ்சம் அதிகமாக. ஆ, நீ பாட்டுங்க, இப்போ நேரம் வந்துட்டா எல்லா பக்கமும் பார்க்கணும். இந்த கண்ணாடி, அந்த கண்ணாடி, அங்கே ஒரு பைக்கு போகிற இடம் இருக்கா வலது பக்கம்? வணக்கம், வணக்கம், வணக்கம, வணக்கம். என்ன யூஎஸ்கேல ஆரம்பிச்சாச்சா? நேரத்தே ஆரம்பிச்சாச்சு. இன்றைக்கி ரெண்டாவது பார்க்கிங்க, யூஎஸில் டேனிங் பார்க்கிங்க, நல்லா தெளிவாக்கிடுங்க. என்ன 2% தான் ரிவேஸு, ஆனால் நம்ம தெளிவாக இருக்கணும். வண்டி ஓடுறதில் 2% தான் ரிவேஸு, அதில் 100% தெளிவாக இருக்கணும். ஓகேவா? ஹலோ, ஒரு நிமிஷம், நம்ம சேனல் பிடிச்சிருக்கா? இவ்வளோ நாள் ட்ரெயின் எப்படி போச்சு? தெளிவாக இருக்கா? வீடியோ தெளிவாக இருக்கா? அப்போது நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், அடுத்தவங்களும் பார்க்கணும், எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு எப்படி இருந்துச்சு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்கணும், பின்னாடி பாருங்கள், நேரம் நிற்காம பார்த்துக்குங்க, நேரம் நிற்கா. அப்போது வண்டி நிப்பாட்டும்போது இப்படி எல்லா பக்கம் செக் பண்ணி நேராக இருக்கானு பார்த்து நிப்பாட்டணும். சரியா? பண்ணலாமா? இப்போ ஃபஸ்ட் கேரில் இருக்கீங்க இல்லையா? ஆ, போடுங்க, ரிவர்ஸ் கேர் போடுங்க. எந்த ரிவர்ஸ் எடுக்க போகிறீங்க? மறுபடியும் ரைட்டு தான், இன்னொரு எடுக்க போகிறீங்கன்னா போடுங்க ரிவர்ஸ் கேர். விழலை கொடுங்க, விழலை. சரி, ரைட்டில் பாருங்கள், பன்னெண்டால் கை வச்சுக்கோங்க, நல்லா வெளியே எட்டி பார்க்கணும். போடும், நைஸாக நாட்டுங்க. ரைட்டில் ரோடு தெரியுதா? கிளச்சை அமைச்சுங்க, சுற்றுங்க, ரெண்டு சுற்றுங்க, ஒன்று மெதுவாக போட்டு வண்டி நாட்டிக்கிட்டேன், நீ படிச்சுடாது. ரெண்டு திரும்பி கன்ஃபார்மாக தெரிஞ்சிட்டா இனிமேல் லெஃப்டில் பாருங்க, லெஃப்டில் கண்ணாடி அந்த ரோடு எண்டு தெரியுற வரைக்கும் பார்க்கணும்னா ரோடு எண்டு தெரியுதான் பாருங்க, தெரியுதா? தொடுங்க, ரெண்டாவது நேரம் வந்துட்டா எடுத்துங்க, எடுத்துங்க, கையை ஒன்றா பண்ணுறீங்க, பின்னாடி பாருங்கள், நேராக போதா பாருங்கள், ரைட்டை போதா லெஃப்டை போதா நேராக போதான்னு பாருங்கள். போட்டும், கிளச்சு பிரேக், கிளச்சு பிரேக் நியூட்ரல், அவ்வளோதான், ரிலாக்ஸ் ஆகிக்குங்க. கஷ்டமாக இருக்கு? இப்போ எந்த ரிவர்ஸ் எடுத்தீங்க? சரி, இப்போ இடது பக்கம் ரிவர்ஸ் எடுக்க போகிறீங்கன்னா போடும், இடது பக்கம் போய் திருப்பி நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த ரிவர்ஸ் எடுக்கணும். மூணு சுத்து ஃப்ரீ, அதில் மூணு சுத்து விரும்பி சுற்றுறான், வண்டி நகரம் வண்டி நிப்பாட்டி சுற்றக்கூடாது, சுற்றுங்க. இப்போ இடது பக்கம் வண்டி நேராக வர மாதிரி ஒன்று எடுங்க, ரெண்டாவது எடுத்துங்க. இப்போ லெவல் பார்த்து நல்ல நேராக வந்த அப்புறம் மூணாவது தருங்க, நேராக லெஃப்ட் வர மாட்டோம், லெஃப்ட் கண்ணாடி பாருங்கள், தெரியுதா? ஒரடிக்கா அப்படிக்கா? ஆ, நிப்பாட்டிங்க, அவ்வளோதான். வண்டி நேரம் நிற்கிதா? எல்லா பக்கம் பார்த்துக்கணும், முதல் கோணல் முற்றிலும் கோணல்,
எல்லா பக்கம் பார்த்து சரியா? ரைட், போடுங்க பாப்பா. ரிவர்ஸ் கியர் 1 2 3 கால் பிரேக்கில் வரணும். ம், சரி. இப்போ எங்கே பார்க்கணும்? லெஃப்ட். லெஃப்டில் இந்த காரோட கடைசி எண்டில், காரோட கடைசி எண்டு. அப்போ கடைசி எண்டு இது இங்கே சரியா? நம்ம காரோட கடைசி எண்டு இது. இதில் ரோடு தெரியணும், தெரியும்போது எடுக்கணும் இல்லையா? இந்த சின்ன கண்ணாடி வரைக்கும் பார்க்கலாம். இதில் பார்த்துட்டு லெஃப்ட்டில் ரோடு தெரிஞ்சால் லெஃப்ட் ஃப்ரீ இல்லையா, வேகமாக சுற்றணும். அந்த லெஃப்ட் சைடு ரோடு தெரியணும் சரியா? லெஃப்ட்டுக்கு எத்தனை சுற்று? ஆ, எடுக்கும் ஃபஸ்ட்டு 3 சுற்றி சுத்த ரோடை காட்டு தான், அப்புறம் நீங்கள் சுத்த காட்டு தானே போட்டோம். அதே சமயத்தில் லெஃப்ட் கண்ணாடி பார்த்துணும். அந்த கார்னரில் ரோடு கீழே இறங்கக்கூடாது. ம், போட்டோம். கொஞ்சம் லெஃப்ட்டுக்கு வாங்க, ரைட்டில் வாங்க. ஆ, அப்படியே போங்க. பிரச்சனை மிச்சுங்க, ஓட விடாதீங்க. போட்டோம் போட்டோம் போட்டோம். ரோடு தெரிய வரைக்கும் போங்க. லெஃப்ட் கார்னர் பார்க்கிங்களா? ம், ஒரு நிமிஷம் நிப்பாட்டுங்க. இந்த கார்னர் போகாமல் எடுக்கணும். எடுத்துங்க, கொஞ்சம் தாண்டி போனோம் எடுக்கணும். மேகமாக சுற்றுவோம், கீழே இறங்கிடக்கூடாது. அதுக்காக லெஃப்ட் கார்னர் ரோடு லெஃப்ட் திரும்புது இல்லையா, அந்த லெஃப்ட் திரும்புது வந்து வண்டி லெஃப்ட் வீல் கீழே இறங்கிடக்கூடாது. ம், போட்டோம். பார்க்கணும், பின்னாடி போகணும். லெஃப்ட் கண்ணாடி பாருங்க, பின்னாடி பாருங்க. அந்த கார்னரில் இறங்கிடக்கூடாது. ம், சுற்றுங்க. 3 சுற்று, 1 சுற்றுங்க, 2 சுற்றுங்க, வண்டி நாட்டிக்கிட்டே சுற்றுங்க, 3 சுற்றுங்க. லெஃப்ட் ரோடுக்குள்ளே திரும்புதா? ம், நல்லா திரும்பட்டும். இந்த லெஃப்ட் காணா இருக்கு இல்லையா, அது பார்க்கணும். வண்டி நின்று கொஞ்சம் நல்லா திரும்பட்டும்னா, திரும்பிட்டா 3வது சுற்று மெதுவாக அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் நேராக வர மாதிரி. ம், காணாதுல ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சுற்று சுற்றிக்கோங்க, சுற்றிட்டு அதை நேரம் எடுத்துக்கலாம். ம், சுற்றுங்க, ரைட்டில் சுற்றுங்க, ரைட்டில் சுற்றுங்க, லெஃப்ட் தானே போகுது. ம், நேரம் வந்துட்டா. ம், இப்படி அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நமக்கு நேராக வர ஒரு கிளச்சி பிரேக்கு கொஞ்சம் போடுங்க, நேராக வந்துட்டான்னு பார்த்துக்குவோம். ஆ, நேராக இன்னொரு இருக்கா, நேராக வந்துச்சு இல்லையா? ம், போட்டோம் போட்டோம். நேராக பின்னாடி பாருங்க, பார்த்து வண்டியை செக் பண்ணுங்க. போட்டோம், வண்டி நகட்டி பாருங்கள், நேராக போதா பாருங்கள், நேராக போதா. அப்போ கிளச்சு பிரேக்கு வண்டி நிப்பாட்டிடலாம். ம், எல்லா பக்கம் பாருங்கள், ரைட் கண்ணாடி பாருங்கள், இடம் கிடக்கா, நேரம் நிற்க வண்டி. ஆ, சென்டர் மிரர் பாருங்கள், ரோடு நேரம் தெரியுதா? ஆ, சைடு மிரர் பாருங்கள், லெவல் கரெக்டாக இருக்கா? ஆ, அப்போ நீங்கள் இப்போ நினச்சினா வண்டி நியூட்ரல் பண்ணி ஆஃப் பண்ணிடலாம். ம், ஆஃப் பண்ணி வண்டி ஆஃப் பண்ணி ரிவர்ஸ் எடுக்க முடியாடா? இது வந்து நமக்கு ஸ்ட்ரைட் ரிவர்ஸ்க்கு அடுத்த நாள் எடுக்கக்கூடிய ரைட் லெஃப்ட் டேர்னிங் சரியா? நல்லாவே பண்ணியிருக்கீங்க, சூப்பர், வாழ்த்துக்கள். ம், குட்டிமா, இப்போ நீ ரைட்டு லெஃப்ட்டு ஸ்ட்ரைட்டு மூணுமே எடுத்த இல்லையா? அதான் இதை வந்து 10வது நாள் ட்ரைனிங். ஆக்சுவலாக நமக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக ரிவர்ஸ் கொடுத்துட்டு அடுத்து ரைட் ரிவர்ஸ் கொடுப்போம், அடுத்த நாள் தான் லெஃப்ட் கொடுப்போம். ஆனால் நீ நல்லா எடுத்தனா ரெண்டு சேர்த்து எடுத்துட்ட. இது உனக்கு எப்படி ஈஸியாக இருந்துச்சு? ஸ்டீரிங் கண்ட்ரோல் இருந்துச்சு. ஸ்டீரிங் கண்ட்ரோல், ஸ்டீரிங் கண்ட்ரோல் எப்படி பழகினப்போ? 12 6 9 3 9 12 அது நல்லா தெளிவாக வந்தால் தான் ரிவர்ஸ் தெளிவாக வரும் இல்லையா? அப்போ நமக்கு 60% ஸ்டீரிங் தான் பிரச்சனை. சரி, அடுத்து அதுக்கடுத்து கிளச்சில் வந்து மூவிங் பாயிண்ட் இருந்துருக்கு. அது தனியாக ட்ரைனிங் எடுத்தீங்களா? கொடுத்தாங்களா? கொடுத்தாங்க. சரி, அப்புறம் ஐசைட்டு, ஐசைட் எங்கே வண்டி போதும் எங்கே போகணும், இது முதல் நாளே சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் நாளே சொன்னாங்களா இல்லையா? என்ன சொன்னாங்க ஃபர்ஸ்ட் நாளே? மிரர்ல வந்து எப்பவுமே வந்து அந்த லைன் இல்ல ஃபர்ஸ்ட் நாள் கண் ஐ சைட் வந்து 30 ஃபீட்க்கு தாண்டி இருக்கணும். அது வந்து எவ்வளவு தூரம் பார்க்கறமோ அவ்வளவு நல்லது. அந்த மாதிரி பார்த்து எடுக்கணும். கண் பார்வை எங்க இருக்கோ அங்க தான் வண்டி போகும். இப்போ நீங்க வரும்போது அனுபவிட்டீங்களா? ஒரு ஸ்கூட்டர் பாத்தீங்க, நம்ம கார் ஸ்கூட்டர் போச்சா? அப்ப அப்படி பார்க்கலாமா? பார்க்க கூடாது. ஸ்கூட்டர் வருதுங்க தான் மைண்ட்ல கொண்டு போயிரணும். கொண்டு போயிட்டு அடுத்து என்ன செய்யணும்? நம்ம வந்து நம்ம வண்டி எந்த இடத்துல எப்படி லெவல் பண்ணி பார்க்க போகிறதுன்னு பார்க்கணும். ஆ, பார்த்து ஓட்டணும். ஐசைட் ரொம்ப முக்கியம் இல்லையா? சரி, அப்போ இந்த ட்ரைனிங் உங்களுக்கு எப்படி போச்சு? நல்லா போச்சு. நல்லா போச்சு. இப்போ தனியாக வண்டி கொடுத்தா ஓட்டிடுவீங்களா? ஆ, உங்கள் காரை நாளைக்கு எடுத்துடலாமா? ரைட், வாழ்த்துக்கள், நன்றி. எல்லாம் போட முடிச்சாச்சா? நீங்கள் இந்த வண்டி கொடுத்தா ஓட்டுவீங்களா? ஓகே, ஆல் தி பெஸ்ட்.
நீங்கள் உங்கள் இந்த சொந்தக்காரங்களா அந்த காரையும் ஓட்டி பார்க்கலாம். வாங்க போவோம். வணக்கம்.